மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேசுறப்ப சில சமயம் சர்காஸ்டிக்காவோ நாஸ்டியாவோ ஒரு கமெண்ட், ஒரு ஜோக் அடிக்கிறோம் அப்படின்னு மத்தவங்க ஹெல்ப் பண்ணக்கூடாது. அது எப்படி அவங்க எடுத்துக்குவாங்கன்னு தெரியாது. பர்சனலா அவங்கள வந்து ஒரு டிகிரேட் பண்ணி அதை ஜோக் பண்றது வந்து ஒரு நல்ல கூட ஹேபிட் கிடையாது. அன்லெஸ் யூ ஆர் வெரி க்ளோஸ் சம்டைம்ஸ் இஸ் ஓகே, அதர்வைஸ் மெனி டைம்ஸ் சர்காஸ்டிக் அப்படியா அப்படின்னா ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்குது. So avoid the sarcastic and very hurting comments. நல்ல விதமா சொல்றப்ப நல்ல விதமா ஒரு இனிமையா அழகா கம்மியா ரொம்ப ஸ்லோவா ஸ்பீச் பண்ணி பழகினா ரொம்ப இனிமையா இருக்கும். நம்மளுக்கு சொல்லாது தமிழ்ல கிடையாது, திருக்குறள்ல பாத்தீங்கன்னா கூட இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. நல்ல பழம் இருக்கப்ப காயை சாப்பிடுறது போல இந்த சர்காஸம் வந்து அப்படியே மனசுல அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதாவது அது இன்னொரு படப்படியும் சொல்லுவாங்கல்ல, நாவினால் சுட்டப்படு தீப்புண காட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நாவல சொல்லிட்டாங்க வார்த்தைகளை விடுறதுக்கு முன்னாடி ஒரு சர்காஸ்டிக்கா கேலியா கிண்டலா லோ பண்ணா அப்படியா அப்படின்னு அப்படி பண்றது வந்து ஒரு நல்ல ஹேபிட் இல்ல. மத்தவங்க பண்ணாலும் அதை நீங்க என்கரேஜ் பண்ணக்கூடாது. சோ அவாய்ட் சம் ஹர்ட்டிங் comments unnecessarily, which is not needed. And sarcasm, it's not right. ஏன்னா அந்த மனசுக்குள்ள ஒரு ஆழமா பதிஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு ஒரு டீனேஜ் கேர்ள் வர்றாங்க, ரொம்ப வெயிட் இவ்வளவு குண்டா இருக்கீங்க அப்படியே அப்படியே பார்த்தாலே இப்படி குண்டும் தடிச்ச எருவு மாடு மாதிரி இருக்க அப்படின்னு ஒரு பாவனமா சொன்னிச்சு போனேன், எருவு மாடு மாதிரி இருக்க அப்படின்னு. இதெல்லாம் ஒரு பேட் கமெண்ட்ஸ். இது வந்து எவ்வளவு ஒரு டீப்பஸ்ட் ஸ்கார் ஆகி அவங்க லைஃப் பூரா அப்படி இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.